நான் நம்ம சேனல்ல ஒட்டு மங்க ஊறுகாய் செய்ய போறோம், எப்படி செய்யறாங்கறத பாருங்க. நல்லா மாங்காய் நல்லா அலசிக்கணும், பால் இல்லாம அலசணும். நல்லா தாராளமா தண்ணி ஊத்தி பால் இல்லாம சுத்தமா அலசிக்கணும். ஒரு நைஸாக பொடியாக அரைஞ்சிக்கணும். நல்லா உட்காந்து ஆசிட்டு மிளகாய் நல்லா வறுத்துக்கணும்.
நல்லா அரைக்கலாம். வெந்தயமும் கொஞ்சம் போட்டு வறுத்துக்கணும். வெந்தயம் நல்லா வறுத்து எடுத்தாச்சு, ரொம்ப அரைக்கணும். வறுத்தாச்சு, இதை நைஸாக இடிச்சுக்கணும். சால்ட் உப்பு போடுறேன், போட்டு ஒரு 15 நிமிஷமாவது ஊறணும். இது அப்போதான் எல்லாத்துக்கும் படும். உப்பு எங்கே சொதறது மாதிரி நல்லா கிண்டி எடுத்துக்கணும். அப்படியே நல்லா சூடாரிப்பிச்சு எண்ணெய் ஊற்றிக்கணும். எண்ணெய் நல்லா சூடாகி போச்சு, மஞ்சள் பொடி போட்டுக்கணும். பெருங்காய பொடியே போட்டுக்கணும். எடுத்த மாங்காய் எல்லாம் ஊற்றிக்க வேண்டியது. நல்லா இதை நல்லா கலரே கிண்டிக்கணும். நல்லா கிண்டியாச்சு, கடு வந்து போட்டு காலைக்கு வெந்தய பொடி போடுறேன், தேவையான அளவு போட்டுக்கணும். வெந்தய பொடி போட்டாச்சு, மிளகா பொடி போடுறேன்.
செக்கில் ஆடின சுத்தமான நல்ல எண்ணெய். இது ஊறுகாய்க்கும் நல்லா இருக்கும், உடம்புக்கும் நல்லது, சுத்தமான எண்ணெய். எண்ணெய் நல்லா காஞ்சிச்சு, கடுகு போடுறேன். கடவுள நல்லா பொரிஞ்சு போச்சு. மாங்காயில் ஊற்றுறேன் தாளிச்சு நல்லா கிண்டிக்கணும். தயிர் சாதத்துக்கு ஒட்டுமுங்க ஊறுகாய் நல்லா இருக்குது, நல்லா வாசமாக இருக்குது. நீங்களும் செஞ்சு இதை போல் சமைச்சு சாப்பிட்டு பாருங்க.